ஹாய், இந்த ரேஷன் கடைக்கு வந்தாங்க. இதெல்லாம் நிறைய வாங்கியிருக்குது. என்னென்ன வாங்கியிருக்குமா? என்னென்னமா? சக்கரை, ஆயிலு, பருப்பு வாங்கியிருக்கிறோம். பருப்பு இல்லை, அப்புறம் இந்த அரிசி இதெல்லாம் தருவாங்களா? அதெல்லாம் இப்போ இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர்மா சூப்பர்மா. சரி, என்ன கிளம்பலாமா? இல்லை சாமி, நான் ஒன்று கேட்கலான்னு நினச்சேன். என்ன? இந்த ரேஷன் கடையிலேயே காய்கறியெல்லாம் வந்துட்டா நல்லா இருக்கும் மேன் பார்க்குறேன். ரேஷன் கடையில் காய்கறியா? எப்படி, ஃப்ரீயாவா இல்லை காசுக்கா? ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இன்னும் சௌகரியமாக போச்சு. அதே மாதிரி சொல்லு சொல்லு, நீ என்ன சொல்ற சொல்லு, நான் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். அதே மாதிரி மட்டனு சிக்கனு இதெல்லாம் கூட ரேஷன் கடையில் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குண்டா. நல்ல யோசனை தான். இல்லை, இந்த காய்கறி எல்லாம் வந்து கெட்டு போகிறதுமா, இப்போ அதை எப்படி வந்து ரேஷன் கடையில் கொடுக்க முடியும்? ஏன்டா, காய்கறி எங்கே கெட்டு போகுது? ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி வச்சுட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா 4 நாளைக்கு 5 நாளைக்கு கூட நல்லா இருக்குமே. இது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. நியாயமான இல்லை, நியாயமான இதுதாங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டா அவங்க முடியாத கவர்மெண்ட்னாலா? சரி ஓகே, அதுவும் கரெக்டு. சரி, இப்போ அந்த மட்டன் சிக்கனில் அதே இது கேட்டேன் ரேஷன் கடையில். மட்டன் வாங்க போனால் ஒரு வாரம் ஒரு வேலை சொல்கிறேன், அடுத்த வாரம் போனால் அதை விட 100 ரூபா 200 ரூபா ஜாஸ்தி சொல்கிறேன். வாங்கி சாப்பிட முடியல நிலைமையில நம்ம இருக்கிறோம். இல்லை, அது இல்லை, நியாயமானதுதாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் வந்து விலை ஏறிட்டு தான் இருக்குது, குறையவே மாட்டேங்குது. சரிம்மா, இப்போ அதையும் வந்து இதுலேயே ரேஷன் கடையிலே போட முடியா? கொடுத்துட்டு ஈஸியாக இருக்குது, எல்லா ஜனங்களும் போக நல்லா சாப்பிடுவாங்கல்ல. சரிம்மா, நம்ம பேசலாம். நம்ம சிஎம் கிட்ட போயிட்டு, சார் சார் இந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்க சார், என்ன பண்ணலாங்க சார், நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சார், இல்லை இது நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டுமா? சொல்லு. சரி, எனக்கு மட்டுமா? நான் இல்லை இல்லை, அதான் அம்மா அம்மா இருக்குதாலும் சேர்த்து சொல்கிறேன். சரி சரிம்மா, நான் சிஎம் கிட்ட இது இந்த விஷயமா நாளைக்கு பேசுகிறேன். சரி சரிங்களா? சரி, அது இவங்களுக்கு சொல்கிறாங்கட்டு. ஆனால் அதெல்லாம் வந்தால் ஓகே, யூஸ் தான். இவங்க சொல்கிற வந்து விளையாட்டாக இருந்தாலுமே விஷயம் கரெக்டு தான். எல்லா விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு ரேஷன் கடையில் இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக கொண்டு வந்தாங்கன்னா அந்த நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்கு வந்து யூஸ் ஆகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, ஆமாம், இது எந்த அளவுக்கு உண்மையாகுது, ஃப்யூச்சரில் உண்மையாகுது என்னங்கிறத தெரியல. சரி, வரும், வந்தால் சந்தோஷம். ஆமாம், சரி ஓகேங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? Bye.